பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரு, அதுக்கப்புறம் தேங்காய்ப்பூ, கீழே கவுனி அரிசி. இது பார்த்தீங்கன்னா இது மூணையும் போட்டு கவுனி அரிசி எப்படி பண்ணணும்னா, ஆல்ரெடி நிறைய தடவை நாங்கள் சொல்லியிருக்கோம், எங்களோட வீலாகுலேயே சொல்லியிருக்கோம், தனியாகவே ரெசிபி பண்ணியிருக்கோம்னு ஞாபகம் இல்லை எனக்கு, பார்க்குறேன். இல்லைன்னா தனி ரெசிபி கூட உங்களுக்கு பண்ணி பண்ணுறேன். தனி ரெசிபி பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கவுனி அரிசின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிலோ வந்து 180-200 வரைக்கும் விற்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த கலரில் தான் இருக்கும். ஒரு 8-12 hours நைட்டு ஊற வச்சுருங்க. இது ஒயிட் கலரில் கிடைக்கும், சிவப்பு கவுனி கருப்பு கவுனின்னு சொல்லுவாங்க, பட் எங்களுக்கு இந்த சிவப்பு கவுனி தான் ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் இருக்கும், ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்கும், ஸ்டிக்கி ரைஸாக இருக்கும். அதுதான் இதில் உள்ள ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா. ஊற வச்சுட்டு குக்கரில் ஒன்றுக்கு ஒன்று, ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா ஒரு 7-8 whistles விட்டுக்கணும். இதை வந்து பொங்கலில் பாயசம் கூட செஞ்சு சாப்பிடுவாங்க. விருப்பப்படுறவங்க 10 whistles கூட தண்ணி நிறைய வச்சு விட்டுக்கலாம். வேகலை அப்படின்னா திரும்ப கூட வச்சு நீங்கள் விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூவும் சுகரும் போட்டு சாப்பிட வேண்டியது தான். நாட்டு சர்க்கரைன்னு நாட்டு சர்க்கரை உங்கள் விருப்பம், இல்லை சுகர் போடாமல் குழம்பு ஊற்றி சாப்பிட்றா இருந்தாலும், இல்லை காய்கறி சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதும் சாப்பிட்லாம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட். நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே பண்ணிகிட்ருக்கிறேன், எல்லாம் தோட்டத்தில் நிற்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸ்டெஃபி சாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது இவ்வளோ சூடாக இருக்கும், எங்கள் ஆவி பறக்குது, அவ்வளோ சத்துங்க, இது அவ்வளோ சத்துது. நீங்களும் ட்ரை பண்ணி கவுனி அரிசி கிடைச்சா செஞ்சு பாருங்கள். பண்டம் மற்ற முறை எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஷாலை கட்டி ஷால் மூலியமாக மேலே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னது இது காமி, இது சாம்கா, ஓபன் பண்ணு. அட பாவீங்களா, எவ்வளோ ஜாக் ஃப்ரூட் ஆல்ரெடி தான் அங்கே இருக்குதே. ஏய் கிஃப்டி, ஏன்டா இவ்வளோ ஜாக் ஃப்ரூட்டு இங்கே பாரு, ஆல்ரெடி வேற இங்கே பண்டம் மாற்று முறையில் ஜாக் ஃப்ரூட்டு. பா ஜாலி. அப்போனா என்ன பண்ணுவோம் தெரியுமா, இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருவோமா. செம்மையாக இருக்குது ஜாக் ஃப்ரூட்டு. ஓ மை காட், மிஸ் யூ டெல்லோ. டெல்லுக்குட்டி, இது உனக்காக உன் பேர் சொல்லி வந்து நான் சித்தி சாப்பிட்டுக்கிறேன், சரியா? என்ன செவி, அவங்க சாப்பிட்டாங்களா? ஆனால் எனக்கு ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்றப்பெல்லாம் எனக்கு டெல்லு ஞாபகம் தான் வரும். சூப்பராக இருக்குது. ஓ இது ஃபுல்லாகவே சாமுக்கா, சூப்பராக இருக்கு, நல்லா சீடு பெருசு பெருசாக இருக்கு பாரு, சூப்பராக இருக்குதுடா. கவுனி அரிசியும் அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் நச்சுன்னு இருக்கு இன்னைக்கு. ஒரு தடவை கிஃப்டியை வந்து இந்த மாதிரி ஷால் அந்த அப்படியே கீழே இறக்கி விட்டு அப்பா வந்து வேணா வேணாம்னு சொன்னாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா அவளை மேலே தூக்குங்கப்பா, அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்ட பாதி வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறமே திருப்பி நாங்கள் கீழே விட்டுட்டோம். திரும்ப டிஃபன் பாக்ஸ் வருது பாரு, பிடிச்சிக்கோ. ரொம்ப பெரிய பழமாட, எவ்வளவு ஜாக் ஃப்ரூட். ஓகே, இதுக்கு என் ஷால் யூஸ் பண்றீங்க. மார்னிங்கே இவங்களுக்கு பேப்பர் எல்லாம் மாத்தி தண்ணி எல்லாம் மாத்தி கிளீன் பண்ணி, பானையை மட்டும் எவ்வளவு கழுவுனாலும் போக மாட்டேங்குதுங்க, அதனால தண்ணி எப்பவுமே மார்னிங் ரொட்டீன் வந்து தண்ணி மாத்திடுவோம். 2 தடவை தண்ணி மாற்றணும், இல்லைன்னா ரொம்ப அழுக்காயிடும். அங்கே பாருங்கள் குட்டி ஃபெதரே இன்னும் வரல, ஓடுது தங்கச்சியோ தம்பியோ, அங்கே வேறு அது கண்ணோன்னு இருக்குது பாருங்கள். ஸோ மாற்றிட்டு இதில் ஒரு தண்ணி என்ன குளிக்கிறதுக்கா, அந்த தண்ணி ஃபுல்லாக மாற்றி வச்சாச்சு. கீழே ஏன் ஷீட் போடணும் அப்படின்னா, அந்த ஷீட் எடுத்துகிட்டு வாப்பா ஷெஃபி, கீழே வைப்போம்ல அந்த இது ட்ரே, அந்த ட்ரே எடுத்துகிட்டு வா. ட்ரேலாம் எடுத்து எல்லாம் தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக கழுவி விட்டு வச்சாச்சு இந்த ஏரியாவே. ஒரு பக்கெட் தண்ணி அவங்க கழுவி விட்டு அப்படியே வாஷ் பண்ணி விட்டோன்னா நீட்டாக குழு குழு குழுன்னு இருக்கும். இப்போ அவங்களுக்கு வெயிலுக்கு நல்லா ஜாலியாக இருக்காங்க எல்லாரும். இப்போ என்ன பண்ண போகிற, உங்களுக்கு ஊட்டச்சத்து தர மாதிரி இந்த பச்சை பயிர் வந்து முளைக்க வச்சது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பலாம் முளைக்கலை, ரீசன் தரல, எப்போவுமே நல்லா முளைக்கும். இப்போ பச்சை பயிரை தூக்கி ஒவ்வொரு கூண்டுலையுமே நாங்கள் வைக்க போகிறோம். பேப்பர் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது வந்து அதிகமாக வந்து அதை ஷிட்டு போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிலே போயிடும். ட்ரேல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும், ரொம்ப அழுக்காகாது. ஆனால் வந்து அந்த தினை வந்து மட்டும் கொதறி கொதறி போட்டுரும் அப்படியே, எப்பவுமே அது மட்டும் நடக்கும். ஆமாம், ஊதிட்டே இருக்கணும் அதை.
அந்த ட்ரேவும் வச்சிடடா ब्लैक ட்ரேவும் ब्लैक அதல வச்சு விட்டு ஆமா அச்சிட்டு இப்ப நம்ம வந்து தேனே இந்த தேனே கிடையாது இந்த தேனே மட்டும் அப்படியே ஃபுல்லா அது பாரு பெரிய குட்டி பாரு உள்ள இருந்து எந்திச்சு பாத்துட்டு இருக்கு பாரு ஆமா கழுத்தை மட்டும் நீட்டிட்டு வாய பாரு ஆமா எட்டி பாக்குது கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி இத போட்ற வேண்டியதுதான் குட்டி ஒளியை தான் ஓபன் பண்ணி இப்படி போடணும் அந்த வெட்டு சாப்பிட்டுறோம் அது இந்த இதுக்கு போட்டா ரொம்ப பெரிய ஆமா ப்ளூ கலர் தான் நிறைய சாப்பிடுங்க ஸ்பாங்கிள்னு சொல்லி கொடுத்தாங்க அது இங்க பாருங்க இந்த மாதிரி வச்சிரணும் அழகா வந்து சாப்பிடு குத்தி குத்தி சாப்பிடு அதுக்கு நல்ல ஊட்டச்சத்து இது பாருங்க இதல்லி இதல போடுவோம் போ இந்த இதல தான் இந்த ப்ளூ கலர்ஸ் இருக்கு பாருங்க இந்த இந்த குருவிங்க தான் ஃபுல்லா வந்து இதல சாப்பிட வேண்டியது இன்ன கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டறானே நிறைய இருக்கு மூணு கூண்டு தானே மூணு கூண்டுக்கு வந்து நிறைய தான் இருக்கு அது வந்து நிறைய போட்டாச்சு அடுத்து இவங்களுக்கு இந்த கால்சியம் பால் தாங்க எல்லாம் சீக்கிர சீக்கிர காலி பண்ணுது ஸ்டெஃபி இப்போதான் அறிவுபூர்வமா நான் கொண்டு வரணும் எடுத்து தரந்து விடுறா பாருங்க பானைக்குள்ள இருந்து எட்டி எட்டி பாக்குது ஐயோ मिचर करते ना इधर नहीं पुरी करते हैं। They're very much happy। अरे पाता और ना परवांग अपन ने ना फुल्ल तने साथ उठ रखा है। पिकी ले रही हैं वंदर कांगे होंगे साप उठ रखे। नीटा अच्छा ना पनीर रखेंगे जैकफ्रूट जब रखेंगे जैकफ्रूट सैम कुटी वंदे जैकफ्रूट बात अच्छा करना स्टेफी और सैमो नल्ला कुल चित फ्रेश आइटे आलागा इपर नोंगो वंडी रेस वेला डिग्री करांगे नोंगो वंडी रेस अदा यार नोंगो वंडी संजू कुरता ए सुपर रेंड पेर में फर्स्ट दा रेंड पेर में फर्स्ट दा रेडी वन टू स्टार्ट எங்கடா ஓடுது எங்கடா ஓடுது செஃபி குட்டியோட வண்டி சக்கரம் கலண்டே போச்சுடா சூப்பர்ரா சாம் குட்டி நீங்க ஓட்டுங்கடா ஓ நெங்க வண்டி எப்படி ஸ்டெப்னி மாத்தணும்லாம் தெரியுமா உனக்கு சூப்பர் செஃபி குட்டி வெரி குட் அவ்வளவுதான் இன்னும் கலடே கலடாது சம சாய்ந்தரம் வந்து நம்ம ஸ்பீட்ல போலாம் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஆமா போங்க Ready start 1 2 3 go Excellent Okay ah ottunga appo start 1 3 go Sam oda and stick neelama irukku pa Yeah Sam kutti unoda stick neelama thana irukku Okay 1 2 3 go Super super avulukku vanda compact or mari da irukku ரெண்டு பேர் வண்டி மாத்திக்கங்கடா என்ன இவளோடது பெரிய வண்டியா இருக்குல அவனோடது சாம் குட்டியோடது ஆ இப்போ ஓட்டு சூப்பரா இருக்கு இப்போ கரெக்டா இருக்கு மாரோ ஹைட்டுக்கு ஸ்டார்ட் 1 2 3 ஜெட் கோ ஏ ஏன்டா அவ மேல போய் முட்ற ஓ மை காட் சரி நீ ரொம்ப ஃபோர்ஸ் அமுத்தி ஓட்டறன்னு நினைக்கிறேன் ஸ்டெஃபி அதுதான் நொங்கு வண்டி செஞ்சு விளையாடுங்க நம்ம இந்த ஓலக்கா தாடி செஞ்சு கொடுங்க வச்சு ஓடலாம் நான் ஜெனரல் லஞ்சுக்கு மீன் பொரிச்சிட்டு இருக்கேன் ஆல்ரெடி இங்க ரெண்டு பீஸ் பொரிச்சு வச்சாச்சு இங்க ஒரு மூணு பீஸ் பொரிச்சு வச்சாச்சு செமையா இருக்கு பாருங்க மீன் பொரிச்சு வந்து வா சவ சூப்பரா இருக்கு பாக்கும்போதே சாப்பிடணும் போல அப்படி இருக்கு நல்ல டேஸ்ட் இந்த மீன் ஆனா உண்மையிலேயே करगल कोल इप्ली लाट लाटा वन अब सूपर सरीटे वह वेल सदम तक अट्ठे परटीटे मीन वा सापड़ पड़ा तय तय ऊती सापा तय वे सकोड़ कुछ अव्लो नल्का तय பாய் எப்பற குடிக்கிற இவர மீசே குடி 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 தயிர் ஃபுல்லா முச்சல சாண்ட மாட்டார்
ஆமாடா இவ்ளோ கெட்டி தேயினா நெய்க்கு இந்த தடவை எடுத்து வைக்கல எல்லாம் முடிச்சிட்டு மீன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் போட்டி கோல படுக்கறோம் சண்டே நல்லா என்ஜாய் பண்றோம் நாங்க இப்போ செம்ம ஜாலியா கசின்ஸ் எல்லாம் இதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தானே படுப்போம் அது மாதிரி எங்க கசின்ஸ் எல்லாம் எப்படா வருவாங்கன்றது வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இந்த போட்டி கோல படுத்து என்ஜாய் பண்ண போறோம் ஜாலியா தூங்கிட்டு நெல்லா சோறு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு இங்க இருந்து அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம் சரியா அது சூப்பரா இருக்கும் அப்படியே அந்த இயற்கை என்விரான்மெண்ட்ல இப்படி ஒரு தூக்கம் போட்டு அதுக்காக ஒரு ஃபேனை வேற வச்சுட்டு செம ஜாலி இதுல வேற இந்த லைட்ல வந்து கூடு கட்டும் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.